செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். சமூக அதிகாரமயமாக்கலுக்கான அனைவருக்கும் உள்ள பொறுப்பு என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் நிதி ஆயோகும் இணைந்து நடத்துகின்றன. இன்று தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதாரம், கல்வி, வேளாண்மை மற்றும் நவீன போக்குவரத்து வசதிகள் மற்றும் இதர துறைகளில் செயற்கை நுண்ணறிவை சமூக மாற்றத்திற்கு பயன்படும் வகையில் அமல்படுத்துவது குறித்து இந்த மாநாட்டில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளன. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் பல்வேறு துறைகளில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான பணிகளுக்கு இதுபோன்ற மாநாடுகளில் கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பயன்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா உலகிலேயே விரைவில் முதன்மையான இடத்தை எட்டுவதோடு அந்த தொழில்நுட்பத்தை சமூக மாற்றத்திற்கு எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை உலகிற்கு ஒரு முன்மாதிரியான நாடாகவும் திகழும். இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் உள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.